வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் இளைய தளபதி விஜய்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்பட்ட விஜய் அவர்கள் இன்னைக்கு தலைவர் விஜயன் மாறி இருக்காரு. அதாவது முழு நேர அரசியல்வாதியா களமிறங்கி இருக்காரு. நேற்று தான் இவரோட கட்சியோட பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோசியல் மீடியால இதை பத்தின பயங்கரமான டாக். இன்னைக்கு லீட் ரோட் பண்ணிட்டு இருக்க பெரிய பெரிய கட்சிகள் வந்து ஆடி போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி, பாஜக போன்ற கட்சிகள் வந்து ஆடி போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். இந்த கட்சி பேர் அனுசரிச்சு ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டாரு. அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இருக்கிற கட்சி எல்லாமே டாமினேட் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதாவது அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா, ஸோ இதை நான் அதை பற்றி நீங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதாவது விஜய்க்கு அரசியலில் வர எண்ணங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. அது மட்டும் தான் இப்போ பாலிடிக்ஸில் இறங்கிட்டார்ல, இப்போ இந்த இப்போதைக்கு இருக்கிற கட்சித் தலைவர்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்துருக்கும். நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சொல்லுங்கள். உங்கள் லவன்ஸை கூட நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நாங்கள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கும் வீடியோ பார்க்கலாம். மக்களே, தமிழக வெற்றி கழகம் நேற்று சூடான நியூஸே தான். அதாவது எப்போ வந்து விஜய் அவர்கள் தன்னோட கட்சி பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரோ, சோசியல் மீடியாவை தாண்டி பயங்கர அரசியல் விமர்சனங்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமாக மாறியிருக்காரு விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி பேசும் பொருள விஜயோட கட்சியும் கட்சி பேரும் மாறியிருக்கு. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட தமிழகன்ற பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, அது சங்ககால இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற பேர் குறிப்பிட்டிருக்காரு, தமிழகன்ற பேர் தான் குறிப்பிட்டிருக்கும். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆர் என் ரவி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடுன்ற பேரை தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும்னு சொல்லியிருப்பார். அது டிஎம்கே மத்தியில் ஒரு பயங்கர எதிர்ப்பு வந்துருக்கும். அதாவது எந்த ஒரு ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாடுன்றது முடியாது, அது தமிழ்நாடு மட்டும்தான் நாடுன்றது முடியுது, அப்போ இந்தியான்றது நாடு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான டாக் வந்து இருந்திருக்கும். டிஎம்கே மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு எடுத்துச்சு. ஏன்னா அங்கே நாடுன்ற பேரை வாங்குறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனால் நம்ம விஜய் அவர்கள் தமிழ் மேலே இருக்க பட்டு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகன்ற பேர் வச்சிருக்காரு அப்படின்றத ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப அந்த பாலிடிக்ஸ் அலோன்ஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கட்சிகள் எல்லாமே பயங்கரமாக வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லும். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் மத்தியில் இவரும் புதுசாக முளைச்சிருக்காருன்னு சொல்லுவோம். இப்போ அந்த கட்சிகளுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெட்டுகளை கட்டுக்க வச்சு பார்க்குறாங்க. அதுக்கடையில் நிறைய கட்சிகள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து டக்குன்னு மைண்டுக்கு வர கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகள் தான். அப்படி இருக்கிற டைமில் அதுக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்குறப்ப அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயம் வரும். இந்த அரசியல் விமர்சனங்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. இப்போ ஆட்சியில் இருக்க டிஎம்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஜனநாயக நாடு, அது அரசியலில் யாருக்கான வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நடிகராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு யாரான வரலாம், மக்கள் பணியாற்றது இவர் வந்துட்டுருக்காரு. அதாவது எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வளமுடன் வாழ்க்கை சொல்லிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி விஜய் அவர்கள் வந்து அரசியலில் வந்தது ரொம்ப சந்தோஷம், அதாவது எங்களுடன் சேர்ந்து அவரும் பணியாற்ற வேண்டும், நாங்கள் அவர் கூட சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம தலைவருக்கு வந்து விஜய்க்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்றது அவருக்கே தெரியும். அதுதான் வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, எக்காரணத்தை கொண்டும் நாடாளுமன்ற தேர்வில் நிற்க வேணாம் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருந்தார். ஏன்னா அவ்வளோ பெரிய காமராஜரே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியல, நின்று அவங்களால மக்கள் வந்து ஓட்டு வாங்க முடியல அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் சீமான் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிற வகையில் ஏன் வந்து விஜய் அவர்கள் நாடாளுமன்ற அவையில் நிற்கல அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம்தான் இருக்குது. இந்த 2 மாதத்தில் இப்போ தான் கட்சியோட பேரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட லோகோ, அப்புறம் கட்சியோட பேருக்குன்னு கொடிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், கட்சி நிர்வாகிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும், கட்சி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும், கட்சி எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற மாரி இன்னும் பயங்கரமான ஆலோசனைகள் இருக்குது. அதுக்கு ரொம்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படுறதுனால இதை ஒதுக்கி இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி 69ல் நம்ம விஜய் அவர்கள் கமிட்டாக இருக்கிறதுனால அந்த படத்தை வச்சுக்கிட்டு என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாரி ஒரு யோசனைனாலும் நம்ம விஜய் அவர்கள் அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்காமல் இருக்காரு. இல்லைன்னா கண்டிப்பாக நின்றுப்பார். சரிங்களா, சூழ்நிலை நம்ம விஜய் அவர்களுக்கு இப்போ தோன்ற என்னமான்னு கேட்டிங்கன்னா பாலிடிக்ஸ் வரதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எண்ணம் வந்து அவருக்கு தோன்றி இருக்குன்னு சொல்லும். அதுக்கான பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இது நெருங்குற டைமில் தான் இந்த பாலிடிக்ஸ் சம்மந்தமான ஒரு படங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருந்தார். அதாவது இதுக்கு முன்னாடி ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், இதெல்லாம் ஒரு மூஞ்சு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்த மக்கள் இன்னைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் லெவல் ஆக்கியிருக்காங்க, இந்த அளவுக்கு என்ன உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா தமிழக மக்கள் தான் காரணம், அந்த தமிழக மக்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு மாதிரி அப்போவே ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருந்தாரு.
நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன், அதுக்கான காலமும் நேரமும் வரும், இப்போ அதுக்கான ஆன்சர் என்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அப்போவே அந்த ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டி கொடுத்த வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு அவரோட சினிமா வாழ்க்கை அப்படின்றது தலைவரோட 69 அப்புறம் ரெண்டு கார்டு போட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு படமும் நடிக்கல அப்படின்ற மாதிரி அவரே ஓப்பனாக சொல்லிட்டார். இது நம்ம ரசிகர்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் விஜய் ஒரு வகையில் பாராட்டினேன், கிட்டத்தட்ட ஒரு 150 கோடியிலிருந்து 120 கோடி சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் வந்து என் மக்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாருனா சாதாரண விஷயம் இருக்குது. இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்சர் சொல்லிட்டு கொடுத்துரும். அந்தளவுக்கு வந்து மக்களை நேசிக்கிற ஒரு மனுஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படாது இப்போ இருக்க அரசியலுக்கு. ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் பாலிடிக்ஸ்ன்ற ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்தது சரியாக தவறா என்னன்றதை அலசி ஆராய்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவரோட கட்சி எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ நான் போகிற வீடியோ வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறது நான் உங்களுக்கு